இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா அஷ்டத்துக்கு அஷ்டலட்சுமி வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அஷ்டத்திற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதாவது வீட்டினுடைய கிழக்கு பகுதி அதாவது கிழக்கு இல்லை வாசப்படி இருக்குது பார்த்தால அதிலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க இந்திரன் அதாவது இந்திரன்னு சொல்லுவாள் இந்திரனுடைய பகுதியிலிருந்து ஆரம்பிச்சுக்கணும் அந்த கிழக்கு வாசப்படி இருக்கவா வடக்குலேருந்து இருக்கவா எதாக இருந்தாலும் கிழக்கிலருந்து ஆரம்பிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அப்படி நம்ம சந்தன ஊதுபத்தி அதாவது சந்தனத்தினுடைய ஊதுபத்தி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கூடவே ஒரு அர்கியம் ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்க அந்த இடத்துல பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் வீடை வந்து எட்டு பக்கம் சுற்றி வர முடிஞ்சுன்னா சுற்றி பண்ணலாம் அப்படி அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே கூட இந்த பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த இந்திரனுடைய கிழக்கு பார்த்த இடத்துல நம்ம தீர்த்தத்தை விட்டு ரெண்டு புஷ்பத்தை விட்டு சந்தன ஊதுபத்தியை காமிச்சிட்டு ஓம் ஆதிலட்சுமியே நமக மகாலட்சுமி நமகன்ற மந்திரத்தை சொல்லலாம் அடுத்தது அக்னி மூலை இந்த அக்னி மூலையில் போட்டு ரெண்டு தீர்த்தத்தை விட்டு அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அந்த புஷ்பத்தை போட்டு தூபத்தை காமிச்சு ஓம் வீரலக்ஷ்மியை யை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பண்ணலாம் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் யமத்துக்குன்னு சொல்லுவேன் அதாவது அக்னி மூளைன்னு சொல்லக்கூடிய தென் கிழக்குக்கும் அதே மாதிரி தென்மேற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் பார்த்துட்டேன்னா ரெண்டு புஷ்பத்தை போட்டு அதே மாதிரி ரெண்டு தீர்த்தத்தை விட்டு ரெண்டு புஷ்பத்தை போட்டு ஓம் கஜலக்ஷ்மியை நமகங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்தோம்னா கன்னி மூளை இந்த கன்னி மூளைன்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டோல் அப்படின்னு சொன்னால் தென் மேற்கு அந்த இடத்துல ரெண்டு தீர்த்தத்தை விடுங்க புஷ்பத்தை விடுங்க ஊதுபத்திய காமியோ ஓம் சந்தான லக்ஷ்மியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்துட்டோம்னா தென்மேற்குக்கும் அதே மாதிரி வட மேற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இது வந்து பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாள் அதை வீட்டினுடைய பிரம்மஸ்தானங்கிறது நடுப்பகுதி அதே மாதிரி இந்த இடத்துலையும் பண்ணோம் அதை இடத்துல ரெண்டு தீர்த்தத்தை விட்டு ரெண்டு புஷ்பத்தை போட்டு அதே மாதிரி தசாங்கம் அதாவது ஊதுபத்தி சந்தன ஆரத்தி அதாவது சந்தன குச்சியை காமிச்சு விட்டு அந்த இடத்துல பார்த்துட்டோயில் அப்படின்னு சொன்னால் ஓம் விஜயலக்ஷ்மியை நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஆராதனை பண்ணோம் அடுத்தது பார்த்து டோல் அப்படின்னு சொன்னால் வடமேற்கு வடமேற்கில் கொஞ்சம் ஜலத்தை கொஞ்சம் புஷ்பத்தை சந்தனத்தை காமிச்சு அந்த இடத்துல பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கணும் அடுத்தது பார்த்துட்டேல்னா வட மேற்குக்கும் வடகிழக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இது குபேர பகுதின்னு சொல்லுவாள் இந்த இடத்துல பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஓம் லக்ஷ்மி நமகன்னு அந்த இடத்துல சொன்னோம் அதே மாதிரி இந்த இடத்துல ஓம் மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் அடுத்தது கடைசியில் ஈசான்யம் மூளை இந்த ஈசான்ய மூலையில் தீர்த்தம் புஷ்பம் தூபத்தை காமிச்சு விட்டு ஓம் அஷ்டலக்ஷ்மியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கணும் இப்படி சொல்லி வழிபட்டால் நிச்சயம் அஷ்டலக்ஷ்மியோடைய அனுகிரகம் பூர்ணமாக நமக்கு கிடைக்கணும் வீட்டை சுற்றி அஷ்டலக்ஷ்மியை நீங்கள் ஆவணம் பண்ணலன்னா இதற்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி அம்பாளுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும் வெளியில் சுற்றி வர முடியும்னா முடிஞ்சால் ரெண்டு ரெண்டு கல்கண்டு போட்டால் எறும்புகள் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள் இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி வழிபாடு வீடை சுற்றியும் பண்ணும் பொழுது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேசியர் மனசில் இருக்கக்கூடிய துணியோ கவலைகள் எல்லா விஷயங்களும் போக முருகப்பெருமானம் வேணால் போதும் நிச்சயம் வெற்றி உண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி